பெரிய ஆண்கள் இருக்கிறீங்க பெண்கள் இருக்கிறீங்க குழந்தைகள் இருக்கிறீங்க உங்க எல்லாட்டையும் ஒரு கேள்வி கேட்குறேன் ஆண்கள்கிட்ட தான் முதல்ல கேட்கணும் அங்கங்கே இருக்கிறீங்க நான் என்னுடைய அன்பு மனைவியை ஆழமாக அதிகமாக அன்பு செய்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க எத்தனை பேர் பார்ப்போமே ஆண்கள் ஒன் டூ நான் என்னுடைய அன்பு மனைவியை ஆழமாக அதிகமாக அன்பு செய்கிறேன் இங்க நிறைய பெண்கள் இருக்கிறீங்க திருமணம் முடிஞ்சவங்க இருக்கிறீங்க உங்ககிட்ட ஒரு கேள்வி என்னுடைய அன்பு கணவனை ஆழமாக அதிகமாக நான் அன்பு செய்கிறேன் அப்படி சொல்லக்கூடாது எத்தனை பேர் எல்லாருடைய முகம் சிரிப்பா தான் இருக்கு நிறைய பேர் இருக்கிறீங்க பாராட்டுகள் குழந்தைகள்ட நான் கேட்கிறேன் பிள்ளைகள்கிட்ட எங்க பெற்றோரை என்னுடைய நான் ரொம்ப எத்தனை உடனே வெரி குட் உண்மையிலே ஒரு மகிழ்ச்சியாக இருக்கிறது குடும்பம் என்பது ஒரு சமூகத்தினுடைய ஒரு விளை நிலமாக இருக்கிறது தந்தையும் தாயும் எப்படி இருக்கிறார்களோ அதை பொறுத்துதான் அந்த குடும்பத்தில் பிள்ளைகளுடைய வளர்ப்பு அதிகமாக இருக்கும் குடும்பத்தின் காவலர் புனித சூசை என்ற அருமையான ஒரு சிந்தனையை சிந்திக்கக்கூடிய இந்த வேளையிலே இந்த சூசை யாராக இருப்பார் என்ற ஆழமான ஒரு சிந்தனையும் குடும்பத்தின் கதாநாயகனாக இவர் இருந்திருக்கிறார் என்ற விபுலிய சிந்தனையையும் நாம் இன்று சிந்திக்க கடமைப்பட்டிருக்கின்றோம் தவக்காலம் இன்னும் சில நாட்களில் வருகிறது இந்த தவக்காலத்தில் இரண்டு மிக முக்கியமான விழாக்களை நாம் கொண்டாடுகின்றோம் ஒன்று மார்ச் மாதம் பத்தொன்பதாம் தேதி புனித சூசயப்புடைய விழாவை கொண்டாடுகின்றோம் அதே மார்ச் மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி ஆண்டவர் இயேசுடைய பிறப்பு அறிவிப்பு விழாவை நாம் கொண்டாடுகின்றோம் இந்த இரண்டிற்கு இந்த விழாவினுடைய இந்த இரண்டிற்கு சூசையப்பர் மிக ஒரு தொடர்புடைய ஒரு நபராக இருக்கின்றார் ஆனால் இந்த சூசையப்பர் விழாவை அதிகமாக கிறிஸ்தவர்களாகிய நாம் மார்ச் பத்தொன்பதாம் தேதியோ கொண்டாடாமல் மே மாதம் ஒன்றாம் தேதி தொழிலாளர்கள் தினமாக சிறப்பாக கொண்டாடக்கூடிய ஒரு வழக்கம் அதிகமான கிறிஸ்தவர்கள் மத்தியிலே இருக்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது இரையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே புரிய சூசைப்பறை பற்றி சொல்கின்ற பொழுது இந்த சூசை வான் உயர்ந்த ஒரு மனிதர் இயேசுவை தனது கரங்களில் தாங்கி வளர்த்தவர் அன்னை மரியாளுடைய அன்பு கணவர் ஒரு நேர்மையாளர் நீதிமான் ஒரு கடின உழைப்பாளி என்று இந்த சூசையப்பருடைய பண்புகளை எல்லாம் சொல்லிக்கொண்டே போகலாம் இத்தனை பேர்களுக்கும் ஒரு சிறப்பு பேச்சை பெற்ற ஒரு மாமனிதர் என்று சொன்னால் அது சூசைதான் நம்முடைய பங்குகள் எல்லாம் திருவிழாக்கள் கொண்டாடுவோம் நாம் பார்த்த பங்குகளில் சூசையப்பருக்கு அன்னை மரியாளுக்கும் அந்த தேர் வச்சிருப்பாங்க தேரோ சப்பரமோ ஏதாவது இருக்கும் ஆனால் அன்னை மரியாளுடைய அந்த சப்பரமோ அந்த தேர்வு பின்ன அவ்வளவு கூட்டம் இருக்கும் அவ்வளவு கூட்டம் காணிக்கை செலுத்துவதற்கு அந்த பக்தி முயற்சிகளை செய்வதற்கு ஆனால் சூசையப்பர் பாவம்போல் நிற்பார் அந்த சப்பரத்தில் பாவம் யார் பெற்ற பிள்ளையோ யாருமே கண்டுகொள்ள மாட்டாங்க ஆனால் உண்மையிலேயே உங்க எல்லாரையும் பார்க்கும் பொழுது எனக்கு அவ்வளவு ஒரு மகிழ்ச்சியாக இருக்கிறது இந்த சூசைக்கு இவ்வளவு பக்திமான்களாக நம்ம இருக்கிறோமா அப்படி ஒரு என்ன செஞ்சாரு விவிலியத்தில் பார்க்கின்ற பொழுது சூசையப்பத்து அதிகமாக பேச்சாற்றலை இல்லை அதிகமாக இந்த எப்ப விவிலிய பகுதிகளை வாசிக்கின்ற பொழுது அவர் பேசாதிருந்திருக்கிறார் என்பதைத்தான் நாம் பார்க்கின்றோம் எங்குமே அவர் பேசவில்லை அவரை பற்றி அதிகமாக எதுவுமே சொல்லப்படவில்லை ஆனால் அன்னை மரியாளுக்கு அதிகமான வார்த்தைகள் இருக்கிறது அவருடைய அவரை பற்றி அதிகமான போற்றுதல்கள் இருக்கிறது இருந்தாலும் இந்த அன்னையினுடைய கணவனாக இருப்பதனால் அன்னை மரியாளுடைய கணவனாக இருப்பதனால் இந்த அன்னைக்கு எந்த அளவிற்கு நாம் உயர்த்தி போற்றுகின்றோமோ அந்த அளவிற்கு புனித சூசையும் உயர்த்தி பார்க்க வேண்டும் அவர் போற்றப்பட வேண்டும் என்பதுதான் இதனால் நமக்கு தரக்கூடிய சிந்தனையாக இருக்கிறது குடும்பத்தின் காவலர் புனித சூசையப்பர் என்று நாம் சிந்திக்கின்ற பொழுது திருத்தந்தை ஆறாம் பவுல் அருமையாக சொல்லுவார் குடும்பம் ஒரு குட்டி திருச்சபை என்று சொல்கிறார் குடும்பத்திலிருந்துதான் திருச்சபை உருவாகுகிறது குடும்பத்திலிருந்துதான் புனிதர்கள் உருவாக்கப்படுகிறார்கள் குடும்பத்திலிருந்துதான் எல்லா காரியங்களுமே உருவாகி கொண்டிருக்கிறது அப்படி என்றால் குடும்பம் என்பது ஒரு சமூகத்தினுடைய விளை நிலங்களாக இருக்கிறது குடும்பம் மிக முக்கியமான ஒன்றாக இருக்கிறது தந்தை தாய் குழந்தைகள் என்ற ஒரு மகிழ்ச்சியான ஒன்றாக இருக்கிறது குடும்பம் இல்லை என்றால் அங்கு அன்பு இருக்காது குடும்பம் என்ற அமைப்பு இல்லை என்றால் பாச உறவுகள் வளராது என்பது நம்மால் புரிந்து கொள்ள ஆகவே குடும்பம் என்பது அன்பினுடைய அடையாளமாக பண்பினுடைய அடையாளமாக பண்பாட்டினுடைய அடையாளமாக ஒரு சமூகத்தினுடைய விளை நிலங்களாக இருந்து கொண்டிருக்கிறது என்பதை நம்மால் பார்க்க முடிகிறது இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளை ஆயர் டஸ்ட்மென் என்பவர் குடும்பத்தை பற்றி சொல்கின்ற பொழுது இவ்வாறு சொல்கிறார் உங்கள் குடும்பத்தை நீங்கள் தேர்ந்து கொள்ளவில்லை உங்களுடைய குடும்பத்தை நீங்கள் தேர்ந்து கொள்ளவில்லை இறைவன் உங்களுடைய குடும்பத்தை தேர்ந்து கொண்டிருக்கிறார் இறைவன் உங்கள் குடும்பத்தை தேர்ந்து கொண்டிருக்கிறார் ஏனென்றால் உங்களுடைய குடும்பம் இறைவன் கொடுத்திருக்கக்கூடிய அற்புதமான ஒரு கொடை என்று ஆயர் டஸ்ட்மென் இந்த குடும்பத்தை பற்றி சொல்கின்ற பொழுது அழகாக சொல்கின்றார் நம்முடைய திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் குடும்பத்தை பற்றி சொல்கின்ற பொழுது எந்த குடும்பத்தில் தந்தை மதிக்காமல் இருக்கிறார்களோ அந்த குடும்பத்தினுடைய நினைவுகள் மெதுமெதுவாக அந்த நினைவுகள் எல்லாம் இழந்து விடுகிறது என்று சொல்கிறார் இறையேசுவில் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே அப்படி என்றால் குடும்பம் என்பது மிக மிக முக்கியமான ஒன்றாக இருக்கிறது கடவுளுடைய மீட்பு திட்டத்தை பற்றி ஆய்வு செய்கின்ற பொழுதும் கூட அங்கு குடும்பத்தினுடைய முக்கியம் அதிகமாக பங்களித்திருக்கிறது என்பதையும் நம்மால் உணர முடிகிறது இந்த திரு குடும்பத்தை அல்லது குடும்பத்தை பற்றி இன்னும் ஆழமாக சிந்திக்கின்ற பொழுது திரு அவையினுடைய முன்மாதிரி என்று பார்க்கின்ற பொழுது அது குடும்பம்தான் பழைய ஏற்பாட்டு நூலை நாம் வாசிக்கின்ற பொழுது தொடக்க நூல் முப்பத்தி ஏழாவது அதிகாரத்தில் பார்க்கின்றோம் யோசேப்பினுடைய யாக்கோமினுடைய மகன் யோசேப்பை பற்றி சொல்லப்படுகிறது இந்த யாக்கோமினுடைய மகன் யோசேப்பு ஒரு சிறந்த முன் உதாரணமாக அங்கு காட்டப்படுகிறார் ஏன் அவர் அவரை ஒரு சிறந்த முன் உதாரணமாக காட்டப்படுகிறார் என்றால் அவர் தூய்மையானவர் நேர்மையானவர் கற்புமிக்கவர் என்பதை அங்கு கோடிட்டு காட்டப்படுகிறது இது ஒரு மிக சிறப்பான வாழ்வுக்குரிய ஒரு குடும்பமாக இருக்கிறது இரண்டாவது பார்க்கின்ற பொழுது நம் எல்லோருக்கும் தெரிந்த ஒருவர் விசுவாசத்தின் தந்தை என்று அழைக்கப்படக்கூடிய ஆபிரகாடைய வாழ்வை பாருங்கள் கடவுள் ஆபிரகாமை அழைக்கின்றார் ஆபிரகாமை அழைத்து நான் இந்த வாரத்தில் இருக்கக்கூடிய விண்மீன்களைப் போலவும் கடற்கரையில் உள்ள மணல்களைப் போலவும் நான் உன்னை பெருகச் செய்வேன் என்று ஒரு மிகப்பெரிய ஒரு ஆசிரியை கொடுக்கின்றார் அது மட்டுமல்லாது நான் உன்னை ஆசி வழங்குகிறேன் உனக்கு நான் ஆசி வழங்குகின்றேன் நீ உனது மரபினர்களுக்கு சன்னதிகாரருக்கு நீ ஆசியாக விளங்குவாய் என்ற மிகப்பெரிய ஒரு ஆசியை கடவுள் ஆபிரகாமுக்கு கொடுக்கின்றார் ஆனாலும் வயது முதிர்ந்த அந்த ஆபிரகாமுக்கு அந்த ஆசியின் வழியாக கொடுத்த ஒரு மிகப்பெரிய ஒரு கொடை ஈசாக் என்ற அந்த மகன் ஈசாக்கை பெற்றவுடன் என்ற கேள்வி ஆபிரகாமுக்கு இல்லை சாராவுக்கு இருந்திருக்கலாம் மனைவி சாராவுக்கு சில சந்தேகங்கள் உள்ளத்தில் எழுந்திருக்கலாம் ஆனாலும் ஆபிரகாம் கடவுளை நம்பினார் விசுவாசம் கொண்டார் அவருடைய விசுவாசம் கடைசி வரையாக இறைவன் மீது ஆழமாக பற்றுறுதியாக இருந்தது கடவுள் ஆபிரகாம் சாராவுக்கு வயது முதிர்ந்த அந்த தருணத்தில் கூட ஈசாக் என்ற மகனை கொடுத்த பிறகு என்ன நடந்தது கொடுத்த மகனை பலி செலுத்த வேண்டும் என்று கடவுள் கேட்கிறார் ஆபிரகாமே உனது மகனை பலி செலுத்து என்று சொன்னபொழுதும் கூட விசுவாசத்தின் தந்தையாக பார்க்கக்கூடிய ஆபிரகாம் கடவுள் மீது பற்றுக்கொள்ளக்கூடிய கொள்ளக்கூடிய ஆபிரகாம் கடவுளை ஆழமாக நம்பி அன்பு செய்யக்கூடிய இந்த ஆபிரகாம் கடவுள் கொடுத்தார் கடவுள் எடுக்கிறார் பாருங்கள் எந்த அளவிற்கு ஆண்டவரை கடவுளை பற்றி கொள்ளக்கூடிய ஒரு மனிதராக அவர் வாழ்ந்திருக்கிறார் ஒரு சிறந்த குடும்பம் என்பது விசுவாசத்தினுடைய குடும்பமாக இருக்க வேண்டும் என்பதற்கு ஒரு சிறந்த அடையாளமாக எடுத்துக்காட்டாக பார்க்கக்கூடியது இந்த ஆபரகாம் அவனுடைய வாழ்வை நம்மால் பார்க்க முடிகிறது அதுவும் குறிப்பாக ஆபரகாவனுடைய விசுவாசத்தை நம்மால் பார்க்க முடிகிறது ஒரு தந்தை ஒரு குடும்பத்திலே எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு ஒரு சிறந்த முன் அடையாளமாக திகழக்கூடியது ஆபரகாம் என்று நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது இரண்டாவது பார்க்கின்ற பொழுது சமூகத்தினுடைய முன்மாதிரி குடும்பம் முதலாவது திரு அவையினுடைய முன்மாதிரி குடும்பம் இரண்டாவது சமூகத்தினுடைய முன்மாதிரி குடும்பம் நம்முடைய திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் அருமையாக சொல்கிறார் நீங்கள் கடவுளை நம்புகிறீர்கள் என்றால் நீங்கள் ஒவ்வொருவருமே திருக்குடும்பமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள் நீங்கள் கடவுளை நம்புகிறீர்கள் என்றால் நீங்கள் ஒவ்வொருவருமே திருக்குடும்பமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள் ஒரு குடும்பம் ஒரு பங்கிலோ ஊரிலோ எப்படி இருக்கிறதோ அதை வைத்துதான் அந்த பங்கினுடைய சமூகம் வளர்ந்து கொண்டிருக்கிறது குடும்பம் சரியில்லை என்றால் சமூகம் சரியாக இருக்காது குடும்பம் சரியில்லை என்றால் சமூகத்தில் பல்வேறு பிரச்சனைகள் இருக்கும் ஒற்றுமையின்மை இருக்காது இதுதான் அன்றாடம் நாம் பார்க்கக்கூடிய ஒரு காரியமாக இருக்கிறது இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே திரு அவையின் முன்மாதிரியாக இருக்கக்கூடிய குடும்பமாக சமூகத்தினுடைய முன்மாதிரியாக இருக்கக்கூடிய குடும்பமாக நாம் வாழ வேண்டும் என்பதுதான் இறைவன் நம்மிடமிருந்து எதிர்பார்க்கக்கூடியதாக ஒன்றாக இருக்கிறது நம்முடைய குழந்தைகளையெல்லாம் அடிக்கடி நம்ம பார்க்குறோம் சின்ன குழந்தைகள் வீட்டில் அங்கேயுமா ஓடும்போது நம்ம அறியாமலே ஒரு வகையான மகிழ்ச்சி திடீர்னு காலையில் ஒன்பது மணி உடனே ஒரு பெரிய சுமடை தூக்கிட்டு ஸ்கூலுக்கு போவாங்க ஸ்கூலுக்கு போன பிறகு அங்கே படித்து முடிச்சுட்டு திருப்பி அந்த பிள்ளை என்ன பண்ணும் டியூஷனுக்கு போகும் டியூஷன் போயிட்டு படித்து முடிச்சு நைட்டு ஒன்பது மணிக்கு வருவாங்க சாப்பிடுவாங்க தூங்குவாங்க மறுபடியும் அது ரொட்டேஷன் லைஃப் இதுதான் நம்ம குடும்பங்கள் இருக்கக்கூடிய பிள்ளைகளுடைய நிலவரம் அப்பாவை பார்த்தா தொழிலுக்கு போவாங்க தொழில் தொடர்பான கருவிகளை வேலை பார்ப்பாங்க வலைகளை சரி பண்ணுவாங்க தொழிலு போவாங்க திருப்பி வருவாங்க வேலை வேலை என்று அந்த தந்தை குடும்பத்தில் உள்ள தந்தையினுடைய பொறுப்புகள் அம்மா எப்போல்லாம் நேரம் கிடைக்குதோ அப்போல்லாம் டிவி சீரியல் பார்க்கணும் தொலைக்காட்சி பார்க்கணும் வீட்டில் ஒன்றுமே இருக்காது சீரியலில் பார்க்கக்கூடிய விஷயங்களை நினச்சி இங்கே அழு அழுகை நடக்கும் தொடர்பில்லாத ஒரு வாழ்க்கைதான் இன்று அதிகமான குடும்பங்களில் இருந்து கொண்டிருக்கிறது ஒரு குருவானவர் இப்படித்தான் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையிலுமே மாலை வேளையிலே சிறைச்சாலையை சந்திக்க செல்வார் ஒருமுறை அவர் சந்திக்க செல்கின்ற பொழுது அந்த சிறைச்சாலையில் பதினெட்டு வயதிற்கு குறைந்த ஒரு ஒரு பையன் அந்த சிறைச்சாலையில் இருக்கின்றான் இந்த குருவானவர் எதற்காக செல்கிறார் என்றால் அந்த சிறைச்சாலையில் இருக்கக்கூடிய எல்லா மனிதர்களுக்கும் ஆற்றுப்படுத்தல் பணியை அவர் செய்துவிட்டு பொதுவாக வருவார் ஒரு நாள் செல்கின்ற பொழுது பதினெட்டு வயதுக்கு குறைவான ஒரு மகனை ஒரு பையனை அந்த குருவானவர் பார்க்கிறார் அந்த குருவானவர் அந்த பையனுடைய பக்கத்தில் சென்று தோளிலே கையை கோர்த்துவிட்டு மெதுமெதுவாக அந்த பையனுடைய வாழ்வியல் நிலையையும் அனுபவங்களையும் கேட்கிறார் கேட்க ஆரம்பிக்கும் பொழுது அந்த மகன் அளத் தொடங்குகின்றான் என்ன ஆச்சு என்ன நடக்கிறது என்று இந்த குருவானவர் அந்த பையனிடம் கேட்கின்ற பொழுதுதான் அந்த பையன் சொல்கிறான் நான் ஒரு வசதியான குடும்பத்தை சார்ந்தவன் ரொம்ப வசதியாக நான் வாழ்ந்தேன் எங்க அப்பா என்னை பற்றி கவலையே பட மாட்டார் குடிச்சு குடிச்சுட்டு வீட்டில் கும்மாலை அடிச்சுட்டு இருப்பாரு எங்க அம்மா என்னை பத்தியே கண்டுகொள்ள மாட்டாங்க அவங்க பாட்டுக்கு வருவாங்க அவங்க பாட்டுக்கு போவாங்க நான் ஒரே ஒரு பையன் ஆனா வசதியாக வாழ்ந்தேன் இந்த வசதி என்னுடைய வாழ்வை இன்று சிறைச்சாலைக்கு கொண்டு வந்து விட்டது என்னென்ன தவறுகள் எல்லாம் என்னால் செய்ய முடியுமோ சிறு வயதிலிருந்தே நான் செய்ய ஆரம்பித்து விட்டேன் இன்று குற்றவாளி கூண்டில் என்று குற்றவாளியாக சிறைச்சாலை நான் இருக்கின்றேன் எனக்கு ஆறுதல் சொல்லவோ வழிகாட்டவோ யாருமே இல்லை என்று கண்ணீர் விட்டு புலம்ப ஆரம்பித்துக் கொண்டிருக்கின்றான் இந்த நிகழ்வில் இருந்து நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு சின்ன விஷயம் பெற்றோருடைய வளர்ப்பு முறை அங்கு தவறாக இருக்கிறது குழந்தையை பார்க்க வேண்டிய கணவன் தந்தை குழந்தையை கவனிக்க வேண்டிய தாய் அந்த குழந்தையை கவனிக்காமல் தங்களுக்கென்று ஒரு வாழ்வை அமைத்து கொண்டிருந்தார்கள் குழந்தை தனக்கென்று ஒரு வாழ்வை அமைத்து குற்றவாளி கூண்டில் சிறைச்சாலையிலே அடைக்கப்படக்கூடிய ஒரு சூழல் இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே இன்று பொறுப்பற்ற கணவன் பொறுப்பற்ற தாய் யாராவது இந்த கூட்டத்தில் இருந்தால் தயவு செய்து இன்றே உங்களை மாற்றிக்கொள்ளத்தான் இந்த நாள் நம்மை அழைக்கின்றது ஒரு முறை வகுப்பறையிலே ஆசிரியர் ஒருவர் குழந்தைகளிடம் அந்த மாணவர்களிடம் ஒரு கேள்வி கேட்கிறார் வேகமாக செல்லக்கூடியது எது வேகமாக செல்லக்கூடியது எது அம்பா அல்லது துப்பாக்கியில் பாயக்கூடிய குண்டா என்ற ஒரு கேள்வியை கேட்கிறார் அப்பொழுது ஒரு மாணவன் எந்திரித்து சொல்கிறார் ரெண்டுமே கிடையாது எங்க அப்பா தான் ரொம்ப வேகமாக போவார் அப்படின்னு சொல்வார் இந்த ஆசிரியர் ஏப்பா நான் கேட்டது ரெண்டு ஆப்ஷன் நீ எங்கேயோ போகிற உங்கள் அப்பா சொல்கிற அப்படி என்ன அப்படின்னு சொல்லி கேட்கும்பொழுது தான் அந்த மாணவன் சொல்கிறார் எங்கள் அப்பா ஒரு அரசு வேலை செய்யக்கூடியவர் அரசு அலுவலகத்தில் வேலை செய்து கொண்டிருக்கிறார் அவருடைய வேலை நேரம் காலை பத்து மணி முதல் மாலை ஐந்து மணி வரை ஆனால் எங்கள் அப்பா நான் ஸ்கூல்லேருந்து போகும் முன்னே அவர் நாலு மணிக்கு அங்கே வந்து உட்காருவார் இதுதான் லட்சணம் அப்படி என்று அந்த மாணவர் சிரித்து கொண்டே அந்த ஆசிரியருக்கு பதில் சொன்னார் ஒரு பொறுப்பற்ற தந்தை எப்படி இருக்க வேண்டும் பாருங்கள் இந்த நிகழ்வில் இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளை ஒரு முறை இப்படித்தான் ஒரு மன்னனை பற்றி அவருடைய பேரை அவதூறாக பேசிய ஒரு பெண்மணியை அரண்மனைக்கு எல்லோருமே வீரர்கள் எல்லாம் அழைத்து கொண்டு வருகிறார்கள் இவள் இந்த மன்னனை பற்றி அவதூறாக பேசிவிட்டாள் இவளுக்கு மரண தண்டனை கொடுத்தே ஆக வேண்டும் என்று அங்கு வந்திருக்கக்கூடிய படைவீர்கள் எல்லாம் சப்தமிட்டுக் கொண்டிருக்கிறார்கள் இதை கேள்விப்பட்ட அந்த பெண்மணியினுடைய கணவர் எங்கோ நின்று ஓடி வந்து அழுத கண்களோடு ஓடி வருகிறார் என்னுடைய மனைவி இந்த நாட்டு மன்னவனை பற்றி அவதூறாக பேசிவிட்டாளா உடனே அரண்மனைக்குள் நுழைந்த அந்த கணவன் மன்னனை பார்த்து சொல்கிறார் என்னுடைய மனைவி ஒருவேளை தவறு செய்திருந்தால் மன்னியுங்கள் மன்னா அந்த என்னுடைய மனைவிக்கு கொடுக்க வேண்டிய அந்த தண்டனையை எனக்கு தாருங்கள் நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்ன தண்டனையாக இருந்தாலும் சரி என்று மன்னனிடம் மன்னிப்பு கேட்டு அந்த தண்டனையை கேட்கிறார் அப்பொழுது அந்த மனைவி ஒன்றும் சொல்லாமல் ஒரு குற்றவாளியாகவே பேசாமல் என்று கொண்டிருக்கிறார் இதை பார்த்த அந்த மன்னன் வந்திருந்த கணவனை பார்த்து சொல்கிறார் இந்த அளவிற்கு உன்னுடைய மனைவி மீது இவ்வளவு பாசமாக இருக்கிறாயா என்று சொல்லிவிட்டு அந்த பெண்மணிக்கு விடுதலை கொடுக்கிறார் விடுதலை பெற்ற அந்த பெண்மணியும் அந்த கணவனும் இணைந்து வீட்டிலே வருகின்ற பொழுது வழியிலே பேசிக்கொண்டிருக்கிறார்கள் உரையாடல் செய்து கொண்டிருக்கிறார்கள் அந்த கணவன் கேட்கிறார் மனைவியிடம் உனக்கு மன்னன் விடுதலை அளிக்கின்ற பொழுது அந்த மன்னனை நீ பார்த்துக் கொண்டிருந்தாயா உன்னுடைய கண்கள் பார்த்ததனால் ஒருவேளை அந்த மன்னன் உனக்கு விடுதலை தந்திருக்கிறார் என்று அப்பொழுது அந்த மனைவி சொல்கிறார் நான் என் மன்னனை பார்க்கவில்லை என்னுடைய கணவனை நான் பார்த்தேன் எனக்காக நான் செய்த தவற்றிற்காக இவ்வளவு அர்ப்பண உணர்வோடு வந்து எனக்குரிய தண்டனையை நீங்கள் பெற்றுக்கொள்ள நீங்கள் தான் என்னுடைய அன்பு கணவர் என்று இருவருமே அணைத்து கொண்டார்களாம் இறையசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளை ஒரு கணவன் எப்படி வாழ வேண்டும் எவ்வாறு இருக்க வேண்டும் என்பதற்கு ஒரு சிறந்த உதாரணமாக இன்று நாம் விழா எடுக்கக்கூடிய புனித சூசியப்புடைய வாழ்விலிருந்து நம்மால் கற்றுக்கொள்ள முடியும் விபுலிய நூல்களை எல்லாம் பார்க்கின்ற பொழுது ஒரு குடும்பத்தினுடைய காவலராக புனித சூசை எப்படி எப்படி இருந்திருக்கிறார் என்பதை திருவிபிலியத்தை புரட்டி பார்க்கின்ற பொழுது மத்தேயு நற்செய்தி லூக்கா நற்செய்தியிலே எட்டு நிகழ்வுகள் அழகாக சொல்லப்படுகிறது முதலாவது பார்க்கின்ற பொழுது மத்தேயு நற்செய்தி ஒன்றாவது அதிகாரம் பதினெட்டு முதல் இருபத்தி ஐந்து வரை உள்ள அந்த வாசகங்களை வசனங்களை வாசிக்கின்ற பொழுது சூசையப்பர் அன்னை மரியாளை தனது மனைவியாக ஏற்றுக்கொள்கிறார் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு சிறந்த குடும்ப காவலராக கணவனாக இருந்திருக்கின்றார் மன ஒப்பந்தம் நடந்து முடிந்து விட்டது இந்த மனைவியான அன்னை கற்பமாக கற்பமாகக்கூடிய ஒரு சூழல் இதை தெரிந்த சூசையப்பர் அதிலிருந்து சற்று மெதுவாக தன்னை விலக்கிக் கொள்ள ஆரம்பிக்கிறார் அப்பொழுதுதான் கபரியில் வாரதூதர் யோசேபே உனது மனைவியை நீ ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்கிறார் செய்தியை கேட்ட சூசையப்பர் தனது அன்பு மனைவியை ஏற்றுக்கொள்கிறார் விலக்கிக் கொள்ள நினைத்த அந்த மனைவி இப்பொழுது தனது மனைவியாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய நிலை எந்த கணவருக்கும் வராது ஆனால் சூசையப்பர் அவ்வளவு நிலைகளையெல்லாம் தாண்டி கொண்டு தனது மனைவியாக ஏற்றுக்கொள்ளக்கூடியது முதல் விஷயம் இரண்டாவது திருவிவிலியத்தை புரட்டி பார்க்கின்ற பொழுது லூக்கா நற்செய்தி இரண்டாவது அதிகாரம் ஒன்று முதல் ஏழு வரை உள்ள இறைவசனங்களை வாசிக்கின்ற பொழுது பாலன் இயேசு பிறந்து விட்டார் பிறந்த இயேசு எங்கு பிறக்க வேண்டும் என்று தேடிக்கொண்டிருக்கிறார்கள் சத்திரத்தில் ஏறி ஏறி இறங்குகிறார்கள் சத்திரத்தில் பிறக்க முடியுமா என்ற கேள்வி ஏற்படுகிறது சத்திரத்தில் இடமில்லை ஆகவே தீவிர தொட்டியில் இந்த இயேசு பிறக்க அதில் மகிழ்ச்சி அடையக்கூடிய ஒரு நபராக இருக்கிறார் புனித சூசையப்பர் என்பதை திருவுவிலிய நூல் நமக்கு சொல்லி தருகிறது மூன்றாவதாக பார்க்கின்ற பொழுது லூக்கா நற்செய்தி இரண்டாவது அதிகாரம் எட்டு முதல் இருபது வரை உள்ள வாசிக்கின்ற பொழுது இயேசு பிறந்த பிறகு இடையர்கள் இந்த இயேசுவை சந்திப்பதற்காக வருகிறார்கள் இடையர்கள் சந்திக்கின்ற பொழுது அந்த சந்திப்பில் மகிழ்ச்சி அடையக்கூடிய ஒரே ஒரு மனிதர் யோசேபி என்பதை விவிலிய எழுத்தாளர்கள் நமக்கு கோடிட்டு காட்டுகிறார்கள் நான்காவதாக இந்த சூசையப்பரை பற்றி சொல்கின்ற பொழுது ஒரு குடும்பத்தினுடைய காவலராக எப்படி இருந்திருக்கிறார் என்றால் நற்செய்தி இரண்டாவது அதிகாரம் ஒன்று முதல் பதினொன்று வரை உள்ள இறைவசனங்களை வாசிக்கின்ற பொழுது கீழ்த்திசை நாடுகளிலிருந்து ஞானிகள் இந்த இயேசு பாலனை சந்திக்கின்ற பொழுது அந்த சந்திப்பில் அந்த சந்திப்பை பார்த்து இன்னொரு மகிழ்ச்சியை அவர் பெற்றுக்கொள்கிறார் தனது மகனை சந்திப்பதற்காக ஞானிகள் கீழ்த்திசையில் பார்ப்பதற்காக வந்திருக்கிறார்கள் என்ற ஒரு மகிழ்ச்சி அந்த மகிழ்ச்சிக்கு காரணம் இவர் மட்டும்தான் ஐந்தாவதாக திருவுவிலிய நூலை புரட்டி பார்க்கின்ற பொழுது மத்தேயூ நற்செய்தி இரண்டாவது அதிகாரம் இருபத்தி இரண்டு முதல் இருபத்தி எட்டு வரை உள்ள இறை வசனங்களை வாசிக்கின்ற பொழுது ஏசுபாலன் பிறந்த பிறகு எட்டாவது நாள் எருசலேம் தேவாலயத்திற்கு அன்னை மறியாளும் சூசையும் தனது குழந்தை இயேசுபாலனை கொண்டு செல்கிறார்கள் கடவுளுக்கு காணிக்கையாக அர்ப்பணிக்க இந்த அர்ப்பணிக்கின்ற பொழுது அங்கு சிமியோனும் அண்ணாவும் அங்கு நிற்கிறார்கள் இந்த பாலனை தனது கரத்தில் ஏந்தி சிமியோன் இயேசுவை மீட்பராக அங்கு அறிவிக்கின்றார் வரும் கால மீட்பராக அறிவிக்கின்றார் அவருடைய ஒவ்வொரு சொல்லாடலையும் நினைத்து மகிழ்ச்சி அடைந்தவர் இந்த சூசையப்பர் என்பது திருவிவிலியத்தில் தெளிவாக சொல்லப்படுகிறது ஆறாவதாக ஆறாவது நிகழ்வாக ஒரு குடும்பத்தினுடைய காவலர் என்றால் நற்செய்தி இரண்டாவது அதிகாரம் பதிமூன்றிலிருந்து பதினைந்து வரை உள்ள இறைவசனங்களை வாசிக்கின்ற பொழுது ஏறோது அரசன் ஒரு கட்டளை இடுகிறான் எந்த குடும்பத்திலெல்லாம் ஆண் மகவு பிறக்கிறதோ அந்த ஆண் மகவை எல்லாம் அழிக்க வேண்டும் கொலை செய்ய வேண்டும் என்று கட்டளையிடுகிறார் அப்பொழுது அந்த இடத்திலிருந்து பெத்லேகமில் இருந்து எகிப்துக்கு இரவோடு இரவாக அந்த இயேசுவை அன்னை மரியாளையும் கொண்டு சென்றது இந்த சூசையப்பர் எந்த அளவிற்கு குடும்பத்தின் மீது பற்று கொண்டிருக்கிறார் என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது ஏழாவது பார்க்கின்ற பொழுது மத்தியுணர் செய்தி இரண்டாவது அதிகாரம் பதினேழு முதல் இருபத்தி மூன்று வரை உள்ள அந்த இறைவசனங்களை வாசிக்கின்ற பொழுது ஏரோது அரசன் இறந்து விட்டான் என்ற செய்தியை கேள்விப்பட்ட இந்த அன்னை மறியாளும் சூசையப்பரும் எகிப்திலிருந்து நாசரேத்துக்கு தனது குழந்தையை கொண்டு வருகிறார்கள் அப்படியென்றால் இந்த சூசையப்பர் தனது குடும்பத்தை எந்த அளவிற்கு பேணி பாதுகாக்க வேண்டும் என்ற ஒரு நிலையில் இருந்திருக்கிறார் என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது இறுதியாக இந்த சூசையப்பரை பற்றி சொல்கின்ற பொழுது எட்டாவதாக லூக்கா நற்செய்தி இரண்டாவது அதிகாரம் நாற்பத்தி ஒன்று முதல் ஐம்பத்தி இரண்டு வரை உள்ள வாசிக்கின்ற பொழுது திடீரென்று ஆண்டவர் இயேசு காணாமல் போய்விடுகிறார் எருசலேம் ஆலயத்தை தேடி சூசையப்பரும் அன்னை மரியாலும் தேடி செல்கிறார்கள் எங்கோ என்னுடைய மகன் இருக்கின்றார் என்று தேடி செல்கின்ற பொழுது எருசலேம் ஆலயத்தில் இயேசுவை கண்டுபிடித்த பிறகு அவரை அழைத்து கொண்ட ஒரே ஒரு மனிதர் இன்று நாம் விழா எடுக்கக்கூடிய புனித சூசையப்பர் இப்படி சூசையப்பரை பற்றி ஒரு தந்தையாக அல்லது ஒரு கணவராக குடும்பத்தினுடைய காவலராக எப்படி இருந்திருக்கிறார் என்பதை திருவிவிலியத்தை புரட்டி பார்க்கின்ற பொழுது இந்த ஏழு நிகழ்வுகளுமே அருமையாக நமக்கு சொல்லி தருகிறது அப்படி என்றால் ஒரு குடும்பத்தின் காவலராக இருக்கக்கூடிய இந்த யோசேப்பு நம்முடைய வாழ்க்கைக்கு எத்தகைய பாடங்களை கற்றுத் தருகிறார் என்றால் முதலாவதாக நாம் சிந்திக்கின்ற பொழுது அன்னை மரியாலை அவர் தனது மனைவியாக ஏற்றுக்கொண்டது ஒருவரை ஏற்றுக்கொள்வது என்பது சாதாரண விஷயம் அல்ல கடினமான ஒரு காரியம் எவர் மீது நாம் அன்பு கொண்டிருக்கிறோமோ பாச உறவுகளால் பின்னி பிணைந்திருக்கிறோமோ அவர்களைத்தான் நாம் மனதார ஏற்றுக்கொள்ள முடியும் இந்த புனித நம்முடைய வாழ்வில் முதலாவது தரக்கூடிய முதல் பாடம் முதல் சிந்தனை பிறரை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் ஏற்றத்தாழ்வுகள் இருக்கலாம் நிறைகுறைகள் இருக்கலாம் பலங்கள் பலவீனங்கள் இருக்கலாம் எதுவாக இருந்தாலும் பிறரை ஏற்றுக்கொள்ள வேண்டும் யோசேப்பு தனது மனைவியாக அன்னை மரியாலை ஏற்றுக்கொண்டது ஒரு மிக சிறப்புடையதாக இருக்கிறது இரண்டாவது சேப்பு வாழ்வு நமக்கு தரக்கூடிய இரண்டாவது சிந்தனை ஜெபம் விபிலியத்திலே யோசேப்பு எங்கேயாவது ஜபித்திருக்கிறாரா என்று கேட்டால் கண்டிப்பாக இல்லை அவர் கனவில் கனவு கண்டிருக்கிறார் ஆனால் அவருடைய ஜெபம் என்பது அமைதியிலே இருந்திருக்கிறது யாரையும் நோக்கி அவர் ஜபிக்கவில்லை அமைதியிலே இறைவனை அவர் தனது வாழ்வு முழுவதுமே தியானித்திருக்கிறார் என்பதைத்தான் நம்மால் உணர முடிகிறது பார்க்க முடிகிறது ஆகவே அவருடைய அன்பு பிள்ளைகளாகி அன்பு பக்தர்களாகிய நாம் நாம் ஜெபிக்கின்ற பொழுது அமைதியிலே ஜெபிக்க வேண்டும் என்பதை இந்த யோசிப்பு நமக்கு சொல்லித்தரக்கூடிய இரண்டாவது வாழ்வியல் சிந்தனையாக இருக்கிறது மூன்றாவது நாம் பார்க்கின்ற பொழுது யோசேப்பு நேர்மையான ஒரு மனிதர் விவிலியத்தில் தெளிவாக சொல்லப்படுகிறது அவர் ஒரு நேர்மையான மனிதர் என்று சொல்லப்படுகிறது ரகசியங்களை எல்லாம் காக்கக்கூடிய ஒரு மனிதராக இருந்திருக்கின்றார் மனைவியோடு அன்னை மரியாலோடு இணைந்து வாழாத ஒரு சூழலிலே யூத சட்டத்தின்படி அந்த பெண்ணை கல்லால் எரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு சட்டம் இருக்கின்ற அந்த சூழலில் அது சமூகத்தில் எந்த ரகசியத்தை வெளியில் சொல்லாமல் கடவுள் இது கடவுளுடைய ஒரு திட்டம் இறைவனுடைய திருவுளம் அவருடைய விருப்பம் ஆகவே அவர் அவருடைய விருப்பத்திற்கேற்ப வாழ வேண்டும் என்பதற்காக அன்னை மரியாளுக்கும் சூசைக்கும் இடையக்கூடிய இந்த ரகசியத்தை கடைசி வரை பேணி காத்த ஒரு மா புதல்வர் என்று சொன்னால் புனித சூசையப்பர் எனவே அவர் ஒரு நேர்மை ஆள மனிதராக வாழ்ந்திருக்கின்றார் ஐந்தாவது இந்த சூசையப்ப நம்முடைய வாழ்வுக்கு தரக்கூடிய ஒரு பாடம் பாதுகாப்பு எல்லா சூழலிலுமே அன்னை மரியாளையும் இயேசுவையும் முழுமையாக அவர் பாதுகாத்தார் ஏரோது அரசன் கொலை செய்ய கட்டளையிட்ட பொழுதும் கூட இரவோடு இரவாக தனது மகனையும் மனைவியையும் எகிப்துக்கு அழைத்து சென்றதும் அங்கிருந்து நாசரியத்துக்கு கொண்டு சென்றதும் என்பது எவ்வளவோ ஒரு பாதுகாப்பை கொடுக்கக்கூடிய ஒரு கணவனாக ஒரு தந்தையாக வாழ்ந்திருக்கிறார் என்பதை இந்த நிகழ்வு நமக்கு சுட்டிக்காட்டுகிறது எனவே இந்த யோசைப்பினுடைய வாழ்விலிருந்து நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு பாடம் ஒவ்வொரு குடும்பத்தினுடைய தந்தையைமார்களும் அந்த பிள்ளைகளையும் மனைவிமார்களையும் பாதுகாப்போடு பராமரித்து பராமரிக்க வேண்டும் என்று யோசிப்பு நமக்கு கற்றுத்தருகிறார் இறுதியாக இவர் ஒரு சிறந்த பரிந்துரையாளர் நமக்காக ஒவ்வொரு நாளும் அவர் பரிந்து பேசிக் கொண்டிருக்கின்றார் அவருடைய அன்பு பிள்ளைகளாகிய நாம் அனைவருமே இந்த அருமையான இடத்திலே இந்த புனிதமான இடத்திலே இந்த ஆலயத்தை சுற்றி நாம் இருந்திருக்கிறோம் என்றால் கடந்த ஒரு வருடம் முழுவதுமாக இப்புனித நம்முடைய வாழ்வில் செய்த அனைத்து விதமான நலன்களுக்காக நன்றி சொல்லிக் கொண்டிருக்கின்றோம் இந்த நன்றி சொல்லக்கூடிய அற்புதமான இந்த ஏழாவது நாளிலே புனித சூசையப்ப நமக்கு கற்றுத்தரக்கூடிய பாடங்களை உள்வாங்கிக் கொள்வோம் சிந்தனைகளை உள்வாங்கிக் கொள்வோம் அவர் நமக்கு கற்றுத்தரக்கூடிய வாழ்வியல் சிந்தனைகளை கருத்துக்களை உள்வாங்கிக் கொண்டு நாம் நம்முடைய பங்கிலுள்ள ஒவ்வொரு பெற்றோர்களுமே குடும்பத்தை பேணிக் காக்கக்கூடிய பெற்றோராக குடும்பத்தை பாதுகாக்கக்கூடிய பெற்றோராக குடும்பத்தை அன்பு செய்யக்கூடிய ஒரு பெற்றோராக குடும்பத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு பெற்றோராக நாம் வாழ தொடர்ந்து ஜபிப்போம் ஆமீன்